இன்றைய பேசல் பாசிப்பருப்பு கேசரி இது வந்து சூப்பராக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது ஒரு மாதிரி ரொம்ப சூடாக இருக்குது இந்த இது வந்து கேசரி வந்து ரொம்ப சூடாக இருக்குது நல்லா இருக்குது பாசிப்பருப்பு கேசரி இதுக்கு தேவையானது நமக்கு பாசிப்பருப்பு முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் ஏலக்காய் இப்போயும் கேசரி செய்கிற மாதிரியே அதுக்கு நான் வந்து ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன் நீங்கள் நம்ம ஒயிட் சுகரு இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த கேசரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாசி பருப்பு மட்டும் அதனால் நல்லா அதை அந்த இதெல்லாம் நல்லா ஆயிலாக ஆயில் ஆயில் இதில் மசி நெய் கொஞ்சோன்னு ஆக்ட் பண்ணி அதில் வறுத்துட்டு அந்த முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் எல்லாத்தையும் தேதின்ட்டு அப்படியே அதுக்கு மேலே நம்ம பாசு பருப்பை வறுத்து தண்ணி நல்லா வறுத்துறணும் வறுத்து எடுத்து வச்சுட்டு அளவான தண்ணியில் கரெக்டாக கொஞ்சம் அந்த வேகிற அளவுக்கு நம்ம விசில் குக்கர்லேயே இதென்னா குக்கரில் செஞ்சோம்னா ரொம்ப வந்து விசிலை எடுத்து விட்றணும் ஒரு விசில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா நல்லா மலந்து போய் நல்லா அப்படியே பாசுப்ப மலந்து நல்லா தான் இருக்கும் அப்போ வந்து சுகர் ஆக்ட் பண்ணி நம்ம கிண்டையில் நல்லா வரும் அதை அப்போ நெய் ஆக்ட் பண்ணி கிண்ட கிண்ட சூப்பராக இருக்கும் இந்த கேசரி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கேசரி வந்து இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் நண்பர்களே ஆரோக்கியம் உணவில் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பாசிப்பருப்பு கேசரி பண்ணியிருக்கோம் இந்த பாசிப்பருப்பு பருப்பு கேசரி வந்து ரொம்ப இதாக இருக்கும் நான் வந்து இப்போ கொஞ்சம் பி இது மாதிரி லிக்யூடாக கொஞ்சம் இதாக இருக்குது ரொம்ப ஹீட்டாக இருக்குது இது வந்து இது வந்து கொஞ்சம் ஆர்வும் நல்லா தான் அதுன்னு இதே மாதிரி இல்லை இதில் கலர் ஆக்ட் பண்ணாலும் நீங்கள் கலர் ஆக்ட் பண்ணி இந்த கேசரி பண்ணிக்கலாம் நான் கலர் ஆக்ட் பண்ணலை ப்யூராக அந்த நேச்சுரல் ப்யூர் கலர்லேயே நான் பண்ணியிருக்கேன் இது ரொம்ப டேஸ்ட்டான ஃபுட்டு ஹெல்த்தி ஃபுட்டு வேறு இது நீங்கள் செஞ்சு பாருங்கள் நண்பர்களே வாழ்க வளமுடன்